Hey Priya. Hey Priya, உன்னத்தான் இங்கே வா. கேட்குது, சொல்லுங்க. என்னடா இது, கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. இந்த வீடு, இந்த பொண்ணு. என்னாச்சு உங்களுக்கு? ஆப்போசிட் வீட்டில் இதுக்கு முன்னாடி குடியிருந்தாங்கல்ல, அதில் கூட ஒரு பொண்ணு இருந்துச்சுல்ல? ஆமாம், இருந்துச்சு. ஆ, அந்த பொண்ணு பேர் என்ன? இப்போ எதுக்கு அந்த பொண்ணோட பேர் திடீர்னு கேட்குறீங்க? எல்லோரும் காரணமாக தான் சொல்லு. அன்பழகி, ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 6 வயசு இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமும் அவளை அவங்க அப்பா நல்லா தான் பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு என்ன கெட்ட காலமோ என்னமோ உடம்பு முடியாமல் போயிடுச்சு. இப்போ எங்கே இருக்காங்க? அவங்க ஆஃபீஸுக்கு ரொம்ப தூரம் போகணும் போல. அதான் ஆஃபீஸ் பக்கத்தாலே கூடி போயிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்தானே. சீனிவாசன், அந்த மொபைல் ஷோரூம் வச்சிருக்கார்ல, அவரோட பையன். ஆ, சீனிவாசன், சீனிவாசன். அந்த பொண்ணு அந்த பையனும் அண்ணன் தங்கச்சி மாதிரி எப்பயும் ஒட்டுக்காக தான் இருப்பாங்க. ரொம்ப ஜாலியான பசங்க. அவங்க அப்பாவும் போதும் போதும், பேர் தான் கேட்டேன், சும்மா லொடலான்ட்டு. எனக்கு தேவைதான். அந்த பொண்ணோட மூஞ்சி தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. நான் நாளைக்கு பார்க்காத விட்டால் என்ற மூஞ்சே உங்களுக்கு மறந்து போயிடும். அந்த புள்ள மூஞ்சி எங்கே ஞாபகம் இருக்க போகுது? நீங்கள் யோசிச்சிட்டே இருங்க, நான் போய் சமையல் வேலையை பார்க்குறேன். அதே பொண்ணு தான். தொடர்ந்து 6வது முறையாக கோவையில் நகைப்பிரிப்பு. உயிர் பிழைப்பார அன்பு. அன்பழகியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். சிகிச்சை முடிந்து இன்று வீடு திரும்பினார். ஆனால் இன்னும் அந்த மர்மமான நபர்களை பற்றி எந்த தகவலும் இல்லை. என்ன இப்படி ஆகி போச்சு? நல்லா துரு துருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணு சண்டைலாம் இப்படி பண்ணிட்டாங்களே. இவகிட்ட சொல்லலாமா வேண்டாவா? சொன்னால் ஊரெல்லாம் சொல்லிடுவா. சரி, போகிற வழியில் சொல்லிக்குவோம். எப்படியும் வரக்கு 2 மணி நேரம் ஆகும். வேற ஏதாவது நியூஸ் இருக்கான்னு பார்க்கலாம். தமிழகத்தில் 3 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க திட்டம். இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன்னு. ஆணவ கொலைகள் நீடிக்க காரணம் அந்த கொலை, ஆணவ கொலை இந்த கொலைன்ட்டு. கதை திருட்டை பற்றி பாக்யராஜ் பேட்டி. ரொம்ப நல்லா இருக்க. ஸ்டாப் ஸ்டாப், முடியலடா, உட்காந்து பேசலாமா? சரி வாங்க போகலாம். ப்ரொடியூசர் மனசை புரிஞ்சுக்கிட்ட டைரக்டர் தம்பி. ஸ்டார்டிங்கில் நியூஸ் பேப்பர் கொஞ்சம் வெனமஸாக காமிக்கிறோம், அப்புறம் அது ஒருத்தர் படிக்கிறாரு. இதுக்கிடையில் கொஞ்சம் கொஞ்சம் கமர்ஷியல் ஈவெண்ட்ஸு, அப்புறம் த்ரில்லர்லாம் வருது. இது எப்படி, த்ரில்லராகவே மூவ் ஆகுதா இல்லை சென்டிமெண்டலாக ஏதாச்சும் உள்ளே கொண்டு வருவீங்களா? ஆக்சுவலாக இது ஒரு சோஷியல் ஸ்டோரி சார். சோஷியலா? இதில் என்னப்பா சோஷியலு? ஒருத்த நியூஸ் பேப்பர் படிக்கிறதெல்லாமா சோஷியலாக காமிக்க முடியும் சார்? இது வந்து நியூஸ் பேப்பர் பற்றியோ நியூஸ் பேப்பரில் இருக்கிற விஷயத்தை பற்றியோ இல்லை, நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களோட மனநிலையை பொறுத்து இருக்கு. மனநிலையா? கொஞ்சம் தெளிவாக சொல்லு. நம்ம கதையில் அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற கேரக்டர் நியூஸை வாசிக்கும் போது எங்கேயோ கேள்விப்பட்ட பேராக இருக்கேன்னு அந்த ஃபோட்டோவை பார்க்குறார். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அதை பற்றி விசாரிக்கிறார். தெரிஞ்ச பொண்ணுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த நியூஸையே முழுசாக வாசிக்கிறார். ஓகே. அவருக்கு கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. தெரிஞ்ச பொண்ணாச்சே, போகாமல் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற எண்ணத்தில் போய் பார்க்கலான்னு கிளம்ப சொல்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வாசித்த ஆணவ குலை பற்றியோ ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றியோ அவர் முழுசாக படிக்கவே இல்லை. ஆனால் கதை இஷ்யூ பற்றி முழுசாக வாசிச்சிருக்காரு. நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான்.
கவனச்சிதைவு, அதாவது டிஸ்ட்ராக்ஷன், ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க. டிஸ்ட்ராக்ஷன் சார், ஒரு அரசியல்வாதி அரசியல் நியூஸை மட்டும்தான் பார்ப்பான். வேலை இல்லாதவன் வாண்டட் பேஜில் அவனோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற ஏதாவது வேலை இருக்கான்னு பார்ப்பான். ஸ்போர்ட்ஸை விரும்புகிறவன் ஸ்போர்ட்ஸ் பேஜை மட்டும்தான் பார்ப்பான். டைம் பாஸுக்கு படிக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை பற்றி ஏதாவது நியூஸ் இருந்தால் தான் பார்ப்பாங்க. அது இல்லைனா இந்த சினிமா செய்திகள் கிசை கிசை அப்புறம் இந்த ட்ரெண்டிங்கில் ஏதாவது நியூஸ் இருந்தால் தான் படிப்பாங்க. அப்சல்யூட்லி கரெக்ட். நியூஸ் பேப்பருங்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை சார், நிறையா இருக்குது. உலகம் எப்படி இருக்குது, மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, யார் சாதிக்கிறா, யார் சாப்பாட்டு கஷ்டப்படுறான், எவன் ஊழல் பண்ணுறான், எவன் உண்மையாக இருக்கான், எவன் தப்பு பண்ணுறான், எவன் தப்புலேருந்து தப்பிக்கிறான், கல்வி எப்படி இருக்குது, நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்குது, இப்போ எந்த ஆட்சி நடக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்க நல்லாட்சி தானா, இப்படி நியூஸ் கடல் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம தலைவர் படம் எப்போ ரிலீஸு? மொபைல் ஃபோன், டிவி, ரேடியோ, வாஷிங் மிஷின், பைக்கில் ஆஃபர், நகை வில, பெட்ரோல் வில, ஹெட்லைன் மட்டும் படிக்கிறவங்க, பொம்மை மட்டும் பார்க்குறவங்க, இன்னும் சில பேர் இருக்காங்க சிந்து போது கதையை மட்டும்தான் படிப்பாங்க. நாட்டில் என்னென்னமோ நடந்துட்டுருக்கு சார், ஆனால் நம்ம இதை தான் தேடிட்டு இருக்கோம். இதை பற்றி ஆல்ரெடி நிறைய மீடியா பேசிட்டாங்க சார், இருந்தாலும் எனக்கு பேசணும்னு தோணுது. சார், நம்ம நாட்டில் காஃபி குடித்தவனாச்சு செத்தா காஃபியில் விஷம் கலந்து ஒன்று விட்டுருவோம், அந்த காஃபி பிராண்டை பிளேம் பண்ணுவோம், அவன் மேலே கேஸ் போடும். ஒரு 15 பேரை கொண்டு வந்து ஒரு வீட்டில் அடைச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க சொன்னால் பார்ப்போம். ஆனால் கோடி மக்களுக்கு மேலே வாழ்கிற இந்த ஜனநாயகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்க ஒரு 1/2 hour செலவு பண்ண மாட்டோம். நியூஸ் போட்டாச்சுன்னா போதும், அவ்வளோதான், சேனலை மாற்றிடுவோம். CAA இதில் எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு. போராட்டத்தை தடுக்கணுன்னா அது ரெடி வழி தான். ஆமாம், அதுவும் பிரம்மலன் குரூப் பண்ணும்ல. ரேப் கேஸில் நியாயமான ஜட்மெண்ட் வராதான்னு பேசிக்குவோம். இப்போ வந்த நியாயமான ஜட்மெண்ட் எத்தனை பேத்துக்கு தெரியும்? எக்கனாமி டவுனு, ஈஜிப்ட் ஆனியனு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரைஸு, பஸ் ஃபேர் ரைஸு, பெட்ரோல் ப்ரைஸு, டீசல் ப்ரைஸு, நெட்ஒர்க் ரீசார்ஜ் ரைஸு, ஆனால் இன்கம் மட்டும் ஸ்டேபிள். ஆனால் மக்கள்கிட்ட இருந்து ஒரு கேள்வி வரும், சரி இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் எங்களால் மாற்றவா முடியும்? மீமு, ஸ்டேட்டஸு, ஸ்டோரின்னு ஒரு 5 நிமிஷம் செலவு தான் பண்ண முடியும். சரி, எல்லாத்தையும் மீறி ஒரு ஸ்டெப் மேலே போகலான்னு பார்த்தா ஒரே அடியாக மேலே அனுப்ப பிளான் போட்டுறாங்க. கஷ்டம்தான் சார், இதுவும் ஒரு வகையில் ஆணவக்குள்ள தான் சார். அதுதான் ஆல்ரெடி அதை பற்றி பேசிட்டாங்களே, அப்புறம் ஏன் நம்ம அதை பற்றி பேச போகிறோம்? பொய் ஒரு தடவை சொன்னால் போதும் சார், நம்பிடுவாங்க. ஆனால் உண்மையை திரும்ப 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 சொன்னால் தான் இங்கே ஏறும். அதெல்லாம் சரிதான்ப்பா. இந்த ஆணவ கொலையை பற்றி பேசுறதுக்கு காரணம் உங்கள் ஆளுங்க யாராச்சும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? நீங்கள் என்ன ஆளுங்க? இப்படிலாம் பேசினா இப்படி தான் யோசிக்க தோணும். இப்போ கூட பாருங்க, நான் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அதெல்லாம் விட்டு நீங்கள் என் ஜாதியை பற்றி விசாரிக்கிறீங்க. இதுதான் என்னோட கதையே. இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் இருக்கக்கூடாதுன்னு. ஓகே, அந்த செயின் ஸ்னாச்சிங்க்கு அப்புறம் கதை என்ன? அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் தான் சார். அதுதான் எப்படி? நான் வேற மாதிரி கிளைமேக்ஸ் வச்சிருந்தேன், ஆனால் நீங்களே அதை விட பெஸ்டான கிளைமேக்ஸ் கொடுத்துட்டீங்க. நானா? புரியலையே. அதாவது கதை சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்க ஸ்டாப் ஸ்டாப்னு ஒரு சவுண்டு ப்ரொடியூசர்கிட்ட இருந்து. ஓஹோ, அப்புறம் அப்புறம் இங்கே நடந்ததெல்லாம் கிளைமேக்ஸ் தான். எப்படி சார் கதை, ஓகேங்களா? ஃபைன், ஐம் இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ சார். கதை நல்லா தான் இருக்குது, பண்ணலாம். ஆனால் டைட்டில் இன்னும் சொல்லவே இல்லையே.